ஹாய் கணு சார், நான் டாக்டர் தரணி, ஆஸ்திரேலியாவிலேருந்து பேசுகிறேன். சித்தர் திருவடிகள் சேனலுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். குன்னு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். புறவைப்பாளையம் சித்தர் ஐயா, அது வந்து 100 எபிசோட் போயிட்டுருக்கு சார். எல்லா எபிசோடும் மறக்காமல் நான் பார்த்துட்ருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். எந்த ஒரு ப்ராஃபிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் எங்களுக்காக மட்டுமே நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க இவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில். கண்டிப்பாக அதுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சார் உங்களுக்கு. சும்மா நாங்களாம் பந்தா விட்டுக்கோம், நாங்கள் பிஸியாக இருக்கோம் பிஸியாக இருக்கோம்னு சொல்லிட்டு, பட் நீங்களும் தான் பிஸியாக இருக்கீங்க. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி சேவை பண்ணுறீங்க ரொம்ப பெரிய விஷயம் சார். ரொம்ப தேங்க்யூ சார். மெயினாக இந்த மாதிரி நீங்கள் சித்தர்கள் வீடியோலாம் போட்டு 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 சார், எங்களை மாதிரி மோசமான என்ன மாதிரி கெட்ட பழக்கம் அது நிறையா இருந்தவங்களை வந்து இப்போ கொஞ்சம் மாற்றிட்டு வரீங்க. கண்டிப்பாக என்ன சொல்கிறது, உங்கள் சித்தர்கள் தான் உங்களுக்கு அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறைய பற்றி நீ சேவை பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி பல வீடியோ நம்ம பண்ணிட்டே இருப்போம் சார். 1000 எபிசோடுக்கு மேலே போனால் கண்டிப்பாக எங்கள் சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. என்ன வேணால் நீங்கள் டெஃபினட்டாக எங்களை நம்பி நீங்கள் பண்ணலாம் சார். டெஃபினட்டாக எங்கள் சப்போர்ட் இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் கொண்டு சார். டேக் கேர் சார். ஓகே, எனக்கு தெரியும் உங்கள் ஹெல்த் எவ்வளோ கஷ்டமாக இருக்கீங்க, உங்கள் ஹெல்த் எவ்வளோ கஷ்டம் சொல்லி இருந்தாலும் எங்களுக்காக சேவை பண்ணுறீங்களே, தட் இஸ் ரியலி பிக் ஹார்ட் ஃபார் யூ சார். கண்டிப்பாக பெரிய மனசு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உடம்பு பார்த்துக்குங்க. பை சார். குறை யார் அறிவா, அறிந்தவர் குறைகளையும் அண்ணாமலையார் திருவடியே போற்றி. உலகில் உள்ள மாந்தர்களில் கோடியில் ஒருவனை சித்தராக முடியும். கோடி பேர் தியானம் செய்தாலும் அந்த 1 கோடி பேரில் ஒருவனுக்கே தியானம் சித்திக்கும் என்பது சித்தர்களின் வாதம். அந்த சித்தர்களை தேடி காடு மலை வெயில் தனது உடல்நிலையையும் பொருட்படுத்தாது எத்தனையோ இடர்பாடுகளை தேடி எத்தனையோ மகான்களை நாடி அந்த சித்தர்களின் ஜீவ பீடத்தையும் சித்தர்களின் ஞானத்தையும் உலகிற்கு போதிக்க 1 கோடி பேரில் ஒருவரால் மட்டுமே முடியும் என்பது எனது தனிப்பட்ட வாதம். அந்த வாதத்தின்படியே நான் பார்த்த வகையில் சித்தர்கள் திருவடி இணையதள வலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வரும் சென்னையில் வசிக்கும் ஐயா குன்னு என்று அழைக்கப்படும் குணசேகரன் ஐயா அவர்களின் பணி அளவிடற்கரியது. மகத்தான உண்மையும் கூட, தான் பெற்ற இன்பத்தை இந்த உலகம் அறிய வேண்டும் என்ற அவரின் உயர்ந்த நோக்கம் மிகவும் போற்றுதலுக்கு உரியது. மாங்காடு சர்ப்பசித்தர் தொடங்கி ஆல்பேட்டை என்னையும் உலகில் உள்ள மக்களையும் வழிநடத்தி செல்லும் வெட்டவெளி சித்தர் ஜீவபீடம் தொடங்கி திருவண்ணாமலையில் உறையும் சித்தர்களின் ஜீவசமாதியையும் கண்டு வணங்கி அவற்றையெல்லாம் வெளியே கொண்டு வந்த ஐயா நமது குணசேகரன் அவர்களின் பணி மேன்மேலும் சிறக்க சித்தனடியார்களும் சிவனடியார்களும் மெய்யன்பர்களும் சிவநேச செல்வர்களும் தங்கள் ஊரில் உள்ள சித்தர்களின் ஜீவபீடத்தை கண்டு வணங்கி அவற்றை சித்தர்கள் திருவடி இணையதள வலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக கொண்டு வந்தால் நாம் அனைவரும் உலகிற்கும் சித்தத்தை தேடும் சிவனடியார்களுக்கும் மிகவும் போற்றுதலாக இருப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களையெல்லாம் சந்திப்பதற்கு உங்களுடன் கலந்துரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்த ஐயா குணசேகரன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சித்தர்கள் திருவடி இணையதள வலைக்காட்சி நிகழ்ச்சியை மேல்மேலும் மெருவூட்டுவதற்காக நீங்களெல்லாம் பாடுபட வேண்டும் என்று கூறி மிகவும் மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். ஓ நமச்சிவாய். வணக்கம். சித்தர்கள் திருவடி ஆன்மீக தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சித்தர்கள் திருவடி இணையதளத்தை தொடங்கி வைத்து நல்லதொரு காரியத்தை ஆற்றுகின்ற குணசேகரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொகுப்பு பதிவேற்றம் இந்த ஆகிய நிகழ்ச்சிகளிலே உதவி செய்கின்ற அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். சித்தர்கள் என்பவர்கள் யார்? தன்னுடைய
आशेल तीर्त आशे एण मन अड़काले वाग्रव नई उ அந்த நிலையை பெற்றவர்களே ஜீவன் முக்தர்களாகிய சித்தர்கள். அந்த சித்தர்கள் கணக்கானது எண்ணிலடங்காததாகும். நாட்டில் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள், இனியும் இருப்பார்கள். அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள், வாழ்ந்த இடங்கள், அருளி செயல்கள் இவைகளையெல்லாம் நம் கண்முன்னே கொண்டு வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்ற சித்தர்கள் திருவடி இணையதளத்தையும் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற குணசேகரன் அவர்களையும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடனமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், வைமார்கள், சாலிஹீன்கள் அனைவர் மீதும், முழு மனித சமுதாயத்தின் மீதும் என்றென்றும் பொழிந்திட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். எல்லாமல்ல அந்த இறைவனின் திருவருளால் என்னுடைய சகோதரர் முன்னு என்ற குணசேகரன் அவர்கள் இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு அதற்காக இந்த குன்னு சேனல் என்ற ஒலிபரப்பையும் காணொலியையும் ஆரம்பித்து அதிலே அவர்கள் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மெஞ்ஞான ராஜபாட்டையிலே அவர்கள் மேலும் மேலும் பல வெற்றிகள் பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தினை கூறிக்கொண்டு என்னுடைய சிறிய கருத்தையும் இதிலே பதிவிட விரும்புகின்றேன். அவர்களுடைய அந்த பதிவினையும் நான் கண்டு வருகின்றேன். அந்த மெஞ்ஞான பேரின்பு பாதையில் ஈடுபட்டு பாடுபட்டு ஏகத்துவ மெய்ப்பொருள்களின் இன்பத்தை நுகர்ந்து சித்தி பெறும் பொருட்டு மனிதர்களுக்கு அந்த மெய் நெறிதனை போதித்து உணர்த்தவும் இறை நேச செல்வர்களை நாங்கள் வழிமாறல் என்று சொல்வோம். அந்த மகான்களை உலகில் தோன்றச் செய்து கொண்டே இறைவன் இருக்கின்றான். அதாவது அவர்கள் உண்மையில் அவர்கள் அந்த இறை நேச செல்வர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஐம்புலன்களாகிய மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற மூவாசைகளையும் வென்று பற்றற்றோன் பற்றினை பெற்றிட ஏனைய பற்றற்று வாழ்ந்து முக்தி பெற்ற அந்த செம்மல்கள் நம்மிலும் அத்தகைய ஆசைகளை வென்று இறைவனை அடையும் அந்த நோக்கையைத்தான் இலக்காக கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இதனை சொல்லப்போனால் திருக்குறளிலே திருவள்ளுவர் சொன்னது போன்று பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லுவாரே, பற்றை விட்டால்தான் அருவலகம் கிடைக்கும். நான் எனது என்ற பற்றி விட்டுவிட வேண்டும், அவர்கள்தான் அருளலகம் அடைவார்கள். ஆக அவர்கள் இந்த ஆன்மீகத்தை உணரும் பொருட்டு அவர்கள் இந்த பணியினை மேற்கொண்டுள்ளார்கள். அதிலே அவர்கள் கிட்டத்தட்ட 93-94 பதிவுகளை மேற்கொண்டுள்ளார்கள். வரக்கூடிய நாட்களிலே அவர்கள் மேலும் மேலும் அதிலே பதிவிட்டு பல இடங்களையும் அவர்கள் தரிசனம் செய்து நல்லடியார்கள், இறைவனுடைய நல்லடியார்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய புகழை மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களுடைய மனதிலே இறை பாசத்தை, இறை நேசத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் எல்லாம் அவர்கள் முயற்சி செய் அவர்களுடைய முயற்சி வெற்றியிட வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நான் அவர்களுடைய பதிவிலே குறிப்பாக 1-2 பதிவிலே நான் கவனித்தேன். குறிப்பாக சென்னையிலே அடங்கியிருக்கக்கூடிய குணங்குடி மகான் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடைய தர்காவிலே அவர்கள் சென்று நேர்முகம் அவர்கள் நேர்முக காணொலியை பார்க்கும் பொழுது அவர்கள் வெளியிட்ட செய்திகள் அனைத்தும் மிக துல்லியமாக இருந்தது. எத்தனையோ வெளிமார்கள் நம்முடைய தமிழகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய புலமையினால், தமிழ் புலமையினால் தமிழ் மொழியை வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் இந்த இறை சிந்தனையை மக்கள் மனதிலே புகுத்தி மக்களுக்கு ஒரு இறை சிந்தனையையும் வகுத்து உள்ளத்தில் உள்ள இந்த துன்யாவுடைய உலகத்து ஆசையை போக்கி மறுமையினுடைய ஆசையின் பக்கம் அவர்கள் தங்களை நம்மை ஈர்த்து சென்றிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே அவர்கள் இப்பொழுது நான் சமீபமாக கண்டுகொண்டு வருகிறேன். கோயம்புத்தூருக்கு அருகிலே உள்ள பொள்ளாச்சி அருகிலே உள்ள புறவிப்பாளையம் என்ற இடத்திலே அடங்கியிருக்கக்கூடிய மகான் கோடிசுவாமி அவர்களை பற்றிய தகவல்களையும், கன்னியாகுமரியிலே
பல காலம் வாழ்ந்து பின்பு சேலத்துக்கு அருகிலே அவர்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய பெண் சித்தராகிய மாயம்மா, தேவி மாயம்மா அவர்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகளையும் அவர்களுடைய சம்பவங்களையும் அது சம்பந்தப்பட்ட அவர்களோடு உடன் பயணித்த உடன் வாழ்ந்த நல்லடியார்களையும் அவர்கள் சந்தித்து அவர்கள் எடுத்த பேட்டிகளை கேட்கும்போது பார்க்கும்போது மிகவும் உருக்கமாக இருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றன. குறிப்பாக மாயம்மா அவர்களை பற்றி திருச்சியிலே இருக்கக்கூடிய அம்மா லதா மங்கேஷ்கர் என்ற அந்த மாயம்மா உடைய பக்தை அவர்கள் சொல்லுகின்ற விதம் இருக்கிறதே, இதோ நேற்று நடந்தது போல அவர்களோடு நாம் இருக்கிறது போல ஒரு உணர்வு உண்டாகிறது. அதே போல பொள்ளாச்சி கோயம்புத்தூரிலே இருந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய மகான் கோடிசாமி அவர்களோடு கூடவே பயணித்த அவர்கள் கூடவே 3 வருட காலம் இருந்து சேவை செய்த சந்தானகுமார் ஐயா சுவாமிஜி அவர்களுடைய நேர்காணல் அவர்களுடைய பேட்டி மிகவும் ஈர்ப்புடையதாக இருக்கிறது. அதிலே அவர்கள் மகான் அவர்களை பற்றி அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் கூர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். உலக மக்கள் அனைவரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை கடைசி வார்த்தை உலகம் எல்லா மக்கள் எல்லோரும் பரிபூர்ணமாக நன்றாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தை தான். ஆக அது மட்டுமல்லாமல் மக்கள் அனைவரும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும், உணவளிக்க வேண்டும், நீராகாரம் கொடுக்க வேண்டும். செய்வதிலேயே மிக சிறந்த தர்மம், நாம் செய்யக்கூடிய தர்மம்தான் நமக்கு பின்னாடி வரக்கூடியது என்பதை வலியுறுத்தும் வகமாக அவர்கள் பல சம்பவங்களை குறிப்பிடுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த புறவிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜமீன்தார்களை பற்றி அவர்கள் குடும்பத்தை பற்றி அவர்கள் சொல்லும்போது உண்மையிலேயே மெய்சிலிருக்க வைக்கிறது. 32 ஆண்டு காலமாக ஒரு வீட்டிலே ஒரு மகானை குடியிருக்க வைத்து அவர்களை குழந்தை போல பாவித்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்றால் அது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாகும். அதே போல அவர்களோடு பயணித்த அனைத்து நண்பர்களையும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது உண்மையிலேயே அவர்களை எல்லாம் காண வேண்டும் என்று ஒரு ஆவல் உண்டாகிறது. அதற்கு இந்த இத்தனையும் அவர்களை மக்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்ற அந்த ஜி சேனல் நடத்தி வருகின்ற என்னுடைய சகோதரர் முன்னு என்ற குணசேரன் அவர்கள் எடுத்த முயற்சி முழு வெற்றியடைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து இந்த நல்ல நேரத்திலே அவர்கள் மேலும் மேலும் அந்த நிகழ்ச்சியும் சிறக்க வேண்டும், அதை கேட்ட மக்களும் பயனுற வேண்டும். இந்த கொரோனா காலத்திலே முழு உலகத்திலும் இருக்கிற மக்கள் அனைவரும் இந்த கொரோனா நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். இதற்கு உங்களுக்கு இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தின் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சித்தர்கள் திருவடி இணையதள வலைதொலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் ஊரடங்கு காலகட்டத்திலும் நமது சித்தர்கள் திருவடி இணையதள தொலைக்காட்சி வாயிலாக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கும் நமது குன்னு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் மகான்களோடு நான் என்ற தலைப்பில் கரூர் பாட்டி சித்தரில் தொடங்கி சென்னை சாங்கு சித்தர் மற்றும் மாங்காடு சர்பசித்தர், தற்பொழுது பொள்ளாச்சி புறவிப்பாளையத்தில் இருக்கும் கோட்டிசுவாமிகள் மற்றும் சேலம் மாயம்மா அவர்கள் போன்ற மகான்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் அவர்கள் வாழ்வில் நிகழ்த்திய மிகப்பெரிய அற்புதங்களையும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சி தனது 100வது பகுதியை இன்று எட்டியுள்ளது. இது மேலும் பல 1000 பகுதிகளை கடந்து செல்ல எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா குணசேகரன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகான்களோட நான் என்ற தலைப்பில் கோடிசாமிகளும் மாயம்மாவை பற்றியும் 100வது எபிசோடு வருவது மிகவும் போற்றத்தக்கது. அவருடைய பணி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அவர் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய எல்லா வல்ல பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளுடைய அருளாசி கிடைக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். சித்தர்கள் திருவடி என்ற நிகழ்ச்சி நடத்தும் குன்னு என்கிற குணசேகரன் அவர்கள் 100 நிகழ்ச்சிகளை நெருங்கியுள்ளார். அவருடைய பணி சிறக்க வேண்டும். நான் வெட்டவெளி சித்தர் கோயில் கடலூர் ஆல்பேட்டையிலிருந்து பேசுகிறேன்.
அவர் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார். எங்கு இருக்கும் ஜீவசமாதியும் கணக்கெடுத்து அந்த பகுதிகளில் சென்று அங்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அற்புதமாய் படம் பிடித்து காட்டுகிறார். நானும் ஒரு அரசு ஊழியர், அவரும் ஒரு அரசு ஊழியர். அரசு ஊழியர்களுக்கு வேலை நேரம் போக மீதி நேரத்தை வீணாக்காமல் சிறப்பாக பணி செய்கிறார். அவருடைய பணி தொடர எனது வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாயா. நாங்கள் மைசூர்லேருந்து வெங்கடேசனும் அவங்க மனைவி ரம்யா வெங்கடேசனும் சேர்ந்து இந்த பதிவை பண்ணுறோம். சித்தர்கள் சேனலை நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் வந்து ஒரு ஒரு தடவையும் போடுற எபிசோடு வந்து மனதுக்கு அவ்வளோ நிம்மதியாகவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் இருக்குது. ஆன்மீக பயணத்தை நம்பி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் வந்து சித்தர்கள் திருவடி சேனல் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா கோடி சுவாமிகள் பற்றின எல்லா எபிசோட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மனசுக்கு ஒரு அமைதியாகவும் அடடா இவரை நம்ம பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு தாட்டை வந்து நமக்கு வைக்குது. இதை வந்து நல்லபடியாக 100 எபிசோட்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண குணசேகரன் சாருக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய எபிசோட்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பேர் இதை பார்க்கணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். முன்ன சொன்ன மாதிரி இந்த ஆன்மீக பயணம் கண்டிப்பாக நல்லபடியாக தொடரணும். இதில் எங்களுக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குது அப்படின்றதுல நாங்கள் ரொம்பவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் பட்டுக்கிறோம். அதை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய. அன்பு நண்பர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம குணசேகரனைய வந்து 100வது பதிவு சித்தர்கள் திருவடியில் மகான்களின் அனுபவம், மகான்கள் கூட நம்ம இருக்கிறவங்களுடைய அனுபவங்கள், மகான்களை பற்றி அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பற்றி போடுற பதிவுகள். நம்முடைய கோடி தாத்தா மாயம்மா அவங்களுடைய மக்களிடம் இருந்து பெறப்பட்ட அனுபவங்கள், அதை பற்றின ஒரு அருமையான ஒரு பதிவு வந்து இவர் போட்டுட்ருக்காங்க. அது 100வது பதிவு வந்து இப்போ எட்டியிருக்கு. அவர் செய்த காரியம் வந்து ரொம்ப ரொம்ப மிக சிறந்த காரியம், நல்ல ஒரு நிகழ்வு இது. இதனால் நம்ம வந்து நம்முடைய சித்தர்கள், அதாவது நம்ம மக்களோட மக்களாக வாழ்ந்த இந்த சித்தர்களினுடைய பெருமைகள், அவங்களுடைய சிறப்புகள்லாம் நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அவங்கள பற்றின தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பாக இதை வந்து அவர் கொடுத்துருக்குறாரு. அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடியது. அது அவரை எனக்கு நண்பராக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அவருடைய பணிகள் மென்மேலும் சிறப்பு பெற்று இன்னும் நல்ல நல்ல நிலைக்கு வந்து சித்தர்களுடைய ஆசியினுடன் அவர்களை பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தி சித்தர்களுடைய பெருமைகளை உலகுக்கு பரப்ப என்னுடைய குருநாதர் தலையாட்டி சித்தர் திருச்சி பெரம்பலூர் பஸ் நிலையம் பின்புறம் சமாதி அடைந்திருக்கின்ற என்னுடைய குருநாதரின் சார்பாக அவருக்கு வாழ்த்துதலையும் மனமார நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.